வியூவர்ஸ், உலகத்தில் இருக்கிற ரொம்ப வியர்டான நோய்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு நோய்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்படியும் நோய்கள் இருக்கான்னு ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரம். ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரம்ங்கிறது ரொம்பவும் ரேரான நியூரலாஜிக்கல் கண்டிஷன். இதால் பாதிக்கப்பட்டவங்களோட கைகள் அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்காது. பார்க்குறதுக்கு வேறு யாரோ அவங்க கைகளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, ரைட் சைட் பிரெயினையும் லெஃப்ட் சைட் பிரெயினையும் இணைக்கிற கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி ஏதோ ஒரு ரீசன்னால் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இப்படி நடக்கும். நம்ம பிரெயின் கொடுக்குற கமெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஏற்பட்டு கைகளுக்கு சரியாக போகாமல் ஒரு கை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கண்ட்ரோலே இல்லாமல் வேறொரு வேலையை செய்யுமா? உங்கள் கைகள் விடாமல் உங்களை குத்துறது அடிக்கிறதுன்னு சம்டைம் பே பிடிச்ச மாதிரி கூட கொலப் பண்ண கூட ட்ரை பண்ணுமா? இந்த சிண்ட்ரம் ஒருத்தருக்கு வந்தால் அதை க்யூர் பண்ணவே முடியாது. கோட்டாட் சிண்ட்ரம். இது கோட்டாட் டிலூஷன் இல்லைனா ஒர்க்கிங் காப் சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவும் வித்தியாசமான மென்டல் டிசார்டர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டிசார்டர் ஏற்பட்ட ஒருத்தர் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் இறந்துட்டு தான் நினச்சி ரொம்பவும் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்களாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க பாடியில் உள்ள பார்ட்ஸ் அழுகினதே இல்லைன்னா அந்த பார்ட்ஸ் இல்லைன்னு அவங்களே கற்பனை பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறந்துட்டு தான் நினச்சி சாப்பிடாமல் தூங்காமல் தன்னைத்தானே பேய்ன்னு நினச்சி மற்றவங்களை பயமுறுத்தும் செய்வாங்களாம். லாஸ்ட்டாக நாம் இறந்துட்டோம், எதுக்கு நமக்கு உடம்புன்னு அதை அழிக்கிறதுக்கு அப்படின்னா உண்மையாலும் இறக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ரொம்பவும் ரேரான சிண்ட்ரம். உலகத்திலேயே கிட்டத்தட்ட 200 பேருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குதான். டுரெட் சிண்ட்ரம். இப்போ நான் பேச போகிற இந்த சிண்ட்ரம் சாதாரணமாக பார்க்குற நிறைய பேர்கிட்ட இருக்க சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு இது மென்டல் டிசார்டர்னும் அது நமக்கு இருக்குன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. இந்த டுரெட் சிண்ட்ரம் இருக்கிறவங்க ஒரே மூமெண்ட்டையோ இல்லைன்னா ஒரே மாதிரியான சில ஒலிகளையோ காரணமே இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி திரும்ப திரும்ப எழுப்புவாங்க. 5-10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான் அதிகமாக ஏற்படும். அதுலேயும் ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படும். சில குழந்தைகளுக்கு அது காலப்போக்கில் இல்லாமல் போனாலும் சிலருக்கு மட்டும் பெர்மனெண்ட்டாக இருக்கும். அவங்க செய்கிற அந்த மூமெண்ட்டை ஏன் செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்வாங்க. அது செய்யாமல் அவங்களால இருக்கவே முடியாதான். இது எதனால் வருதுன்னு தெரியாது. ஆனால் டிஎன்ஏ மூலமாக பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து குழந்தைகளுக்கு வர சான்ஸ் இருக்கிறதா நம்புகிறாங்க. அசைவுகளில் இல்லைனா திடீர்னு கண்ட்ரோலை இழந்து வித்தியாசமான ஒலி எழுப்புறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. இதனால் அவங்க பிஹேவியரில் கூட மாற்றங்கள் ஏற்படும். ஹைப்பர் ஆக்டிவிட்டி, டிப்ரெஷன், ஒப்சேஷன், மூட் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கான். ப்ரோஜிரியா. குழந்தைகளை முதியவர்களை காட்டுற ஒரு மரபணு குறைபாடு தான் ப்ரோஜிரியா அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்பவும் ரேரான கண்டிஷன். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களோட தோற்றம் உண்மையான வயதை விட 8 மடங்கு அதிகமானதாக காட்டுமாம். உதாரணத்துக்கு இவங்களுடைய முகம் 5 வயதில் 40 வயதானவர்களை போல தோற்றத்திலே இருக்குமாம். உலகம் முழுக்க நிறைய குழந்தைகளுக்கு இருக்கு. இந்த ஜெனட்டிக் டிசார்டர் உள்ள குழந்தைகள் விரைவிலேயே முதுமையடைகிறதுனால ரொம்பவும் சோர்வாக தளர்வாக காணப்படுவாங்க. மற்ற குழந்தைகளை போல ஓடி ஆடி விளையாட முடியாது. வயதானவர்களுக்கு ஏற்படுற பார்வை கோளாறு, இருதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, எலும்பு மற்றும் தசைகளில் கோளாறு ஏற்படும். அதனாலேயே உணவுல கட்டுப்பாடோட தான் இருக்கணுமா. வயதானவர்களை போல தோள்கள் சுருங்கி தலைமுடி விரைவிலேயே உதிர்ந்து விடும். என்னதான் தோற்றத்துல மாற்றம் இருந்தாலும் உள்ளத்திலையும் செயலையும் இவங்க குழந்தைகளாகவே தான் இருப்பாங்க. எல்லம் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு மரபணு சுருக்கம் இல்லைன்னா புரதம் போதாமல் குறிப்பிட்ட மரபணுல ஏற்படுற மாற்றம் இது வாரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. சராசரியாக ப்ரோஜியா இருக்கிற குழந்தைகள் 13 வரைக்கும் தான் வாழ்வாங்க. 80 லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு இந்த ஜெனட்டிக் டிசார்டர் ஏற்படுது. இப்போ வீடியோ நீங்கள் வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.